தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இன்று 4வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தை கட்டுப்படுத்த நடந்த துப்பாக்கி சூட்டில் 13 பேர் பலியானார்கள். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு துணை வட்டாட்சியர் சேகரை வரவழைத்து துப்பாக்கி சூடு நடைபெற்ற இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து துப்பாக்கி சூட்டில் பலியான மினி சகாயபுரத்தைச் சேர்ந்த சனோவ்லினின் என்ற மாணவியின் வீட்டுக்கு சென்று அவர் தாயார் வனிதாவிடம் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் 4வது நாளாக இன்று தூத்துக்குடி அரசு விருந்தினர் மாளிகையில் துப்பாக்கி சூடு வழக்கு தொடர்பான சேகரிக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் சிபிஐ அதிகாரி சரவண் தலைமையிலான அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.